டிஸ்க்ளோஸ் பண்ண அமௌண்ட்டை தவிர்த்து வேறு என்னென்ன அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ, என்ன அசட்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை பாயிண்ட் பிளாங்க் மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எழுதி கொடுப்பேன்னு சொல்லுங்கள், சொல்ல சொல்லுங்கள், அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. சீமான் சொன்னார்ன்னு சொன்னீங்க, யார் சொன்னாலும் சரி, அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் வந்து பார்த்து எழுதினார, படிச்சு தான் எழுதினாரான்னு சொன்னேன். அவங்க சொல்கிறது யாராக இருந்தாலும் சரி, எந்த பொலிட்டீஷியனாக இருந்தாலும் சரி, எந்த எஜுகேட்டட் பீப்புளாக இருந்தாலும் சரி, நான் சேலஞ்ச் பண்ணுறேன். இப்போது நீங்கள் வந்து அந்த ஐபிஎஸ் அவர் எழுதின எக்ஸாமை 1 இயர் கொடுக்குறேன் டைம் உங்களுக்கு, 1 இயர் நல்ல இருக்கிற ஹார்வர்டில் போய் படிச்சுட்டு வாங்க, எந்த இன்ஸ்டியூஷனில் வேணால் படிச்சுட்டு வாங்க, பர்சனல் ட்ரெயின் வச்சுக்கோங்க. அண்ணாமலை வந்து இந்த எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் 1 இயர் கழித்து அந்த டேட்டில் அண்ணாமலையும் நீங்கள் யார் யார் சொன்னீங்களோ அவங்க எல்லாம் எக்ஸாம் எழுதுங்க. அண்ணாமலை வில் பி த டாப்பர். ஐ கேன் ரைட் அண்ட் கிவ். சும்மா பிளைண்டாக ஒருத்தர் பற்றி எல்லாம் சொல்லிடக்கூடாதுங்க. பெக்கிங் ரிக்வஸ்ட் ஃபார் ஆல் த ஓட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அண்ட் த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அண்ட் வெட்டரன்ஸ் எல்லாருக்கும் தயவு செய்து ஸ்போர்ட்ஸ் யார் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ, ஸ்போர்ட்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் மேனை யார் மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அண்ணாமலை பற்றி எதுக்கு நீங்கள் ஒன்று ஒருத்தர் வந்து தப்பு பண்ணி பாஸ் பண்ணிட்டு சரியாக எழுதாமல் பாஸ் பண்ணிட்டுலாம் இது மாதிரி வர முடியாது. அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எல்லா ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சரி, இவங்க சொல்கிறாங்க எந்த பொலிட்டிஷியனாவது இந்த ஒரு ஸ்கூல் காலேஜில் போயிட்டு 1000 பேர் கூப்பிட்டுக்கோங்க, எல்லாம் எஜுகேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் இவங்களை ஸ்பான்டேனியஸான பதில் சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லா பொலிட்டிஷியனும் அண்ணாமலை யங்ஸ்டர், அண்ணாமலை கத்துக்குட்டி, அண்ணாமலை ஆட்டுக்குட்டி எல்லாருமே சொல்கிறீங்க. ஆனால் இந்த ஒரு வருஷம் 2 வருஷமாக எல்லா பாலிட்டிஷியன் தூங்கி எழுந்திரிச்சு பேசுறது திங்க் பண்ணுறது எப்போ பார்த்தாலும் 24 hours அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை. ஏன் அவர் தான் பீனட்ஸுன்றீங்க, அவர் அன்எஜுகேட்டட்ன்றீங்க, படிக்காமல் ஏதோ எழுதிட்டு வந்துட்டாருன்றீங்க, அப்புறம் எதுக்கு அவரை பற்றி பேசுகிறீங்க? உள்ளே ஒரு பயம் இருந்தால் தானே நீங்கள் பேசுகிறீங்க? பயம் இல்லைன்னா இப்போ அண்ணாமலை ஒன்றுமே இல்லைன்னா அவரை பற்றி நீங்கள் பேச வேணாமே. எதுக்கு எல்லா மீடியாலும் தூங்கி எழுந்திரிச்சோன்னா அண்ணாமலை, குவடுக்க போனால் அண்ணாமலை, நீங்களே அவரை பற்றி பேசிட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமே. நம்ம வந்து ஒரு ஜென்ன பண்ண, நாங்கள் வந்து ஒரு டீம் ஸ்போர்ட்ஸ்மேன், நாங்கள் போகிறோம் இந்தியன் டீம் போகிறோம், பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஐயோ பாகிஸ்தான் ஐயோ பாகிஸ்தான் ஐயோ பாகிஸ்தான் பாகிஸ்தான்னா பாகிஸ்தானை தூக்கி வைக்கிறீங்க. பாகிஸ்தான் ஒரு ஒன்றுமே கிடையாது. இப்போ ஹாக்கி டீம் போச்சுன்னா ஐயோ நம்ம ஃபிலிப்ஸை பார்த்து பாகிஸ்தான் டீம் எல்லாம் என்ன சொல்கிறது, ட்ரெஸ்லேயே உச்சா போயிடுவாங்க, அந்த ஒரு பயம் இருக்கும். சீமான் சொன்னார்ன்னு சொன்னீங்க, யார் சொன்னாலும் சரி, அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் வந்து பார்த்து எழுதினார், படிச்சு தான் எழுதினாரான்னு சொன்னேன். அவங்க சொல்கிறது யாராக இருந்தாலும் சரி, எந்த பொலிட்டீஷியனாக இருந்தாலும் சரி, எந்த எஜுகேட்டட் பீப்புளாக இருந்தாலும் சரி, நான் சேலஞ்ச் பண்ணுறேன். இப்போது அண்ணா வந்து நீங்கள் வந்து அந்த ஐபிஎஸ் அவர் எழுதின எக்ஸாமை 1 இயர் கொடுக்குறேன் டைம் உங்களுக்கு, 1 இயர் நல்ல இருக்கிற ஹார்வர்டில் போய் படிச்சுட்டு வாங்க, எந்த இன்ஸ்டியூஷனில் வேணால் படிச்சுட்டு வாங்க, பர்சனல் ட்ரெயின் வச்சுக்கோங்க. அண்ணாமலை வந்து இந்த எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் 1 இயர் கழித்து அந்த டேட்டில் அண்ணாமலையும் நீங்கள் யார் யார் சொன்னீங்களோ அவங்க எல்லாம் எக்ஸாம் எழுதுங்க. அண்ணாமலை வில் பி த டாப்பர். ஐ கேன் ரைட் அண்ட் கிவ். சும்மா பிளைண்டாக ஒருத்தரை பற்றி எல்லாம் சொல்லிடக்கூடாதுங்க. யாரை நீங்கள் பற்றி பேசுகிறீங்க இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் கடைசியில் பார்த்தா அந்த பாகிஸ்தானும் ஃபாரின் கண்ட்ரி எல்லா கண்ட்ரிஸும் சரி, நம்ம ஆளுங்களை எங்களுக்கு வா எங்களுக்கு வா எங்களுக்கு வந்து விளையாடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் நம்மளோட டேலண்ட் ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் நம்ம இந்தியாவுக்காக விளையாடுறவங்கள எல்லா கண்ட்ரிலையும் நிறைய பேர் கூப்பிட்றாங்க, இன்க்ளூடிங் டோனியை முதற்கொண்டு எங்களை முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் 4-5 கண்ட்ரீஸில் எல்லாருமே என்ன கூப்பிட்டுருக்காங்க. ஏன் கூப்பிட்றாங்க? அவர்கிட்ட ஸ்டஃப் இருக்குது, அவர் வந்தால் நம்ம கண்ட்ரி நல்லாயிருக்கும். தயன் சேர்ந்து எடுத்துக்கோங்க, இவ்வளோ பெரிய ஹிட்லரு எதுக்கு அவரை கூப்பிட்டாங்க? ஹிட்லரை பார்த்தா எல்லோரும் எதிர நிற்க மாட்டாங்க. அவருக்கு முன்னாடி சொன்னார் தயன் சேர்ந்து எங்கள் கண்ட்ரிக்கு வந்துடுங்கன்னு சொன்னோம், இல்லை என்னோடய கண்ட்ரி இந்தியா, ஏன் இந்தியாவுக்காக தான் நான் விளையாடுவேன் உயிரை கொடுப்பேன்னாரு. ஏன் அது மாதிரி அண்ணாமலையை பார்த்து டெய்லி எல்லோருமே பார்த்தா ஒரு டெய்லி பார்த்தா ஒரு 10 பேர் இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னா அதில் 9 பேர் அண்ணாமலையை பற்றி
கர்ஸ் பண்ணிட்டோ, இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், ஏன் அந்த ஒரு பயத்தெல்லாம் இல்லைன்னு உங்களுக்கு தேவையில்லைன்னு போது அண்ணாமலையெல்லாம் பீனர்ஸ்ன்னு அதை பற்றி யோசிக்காதப்பா. எதுக்கு அண்ணாமலை பற்றி யோசிக்கிறீங்க? நீங்களே சொல்கிறீங்க அவரெல்லாம் ஒரு கத்துக்கொட்டி, அப்படி எதுக்கு அவரோட அவரை பற்றியே பேசாதீங்க. அவரை பற்றி பேசி அவரை பற்றி ஒரு கற்றுக்குட்டி அது இதுன்னு சொல்லும்போது அவர் வந்து நீங்கள் சொல்ல சொல்ல 5% வந்து இப்போ 100% ஆகிட்டார். நீங்களாம் வளர்த்து விட்டீங்க அதை. அவரும் ஆர்டினரியாக இருந்தால் கூட ஒரு 50% தான் வந்திருப்பார். நீங்கள் எல்லாருமே அண்ணாமலை அண்ணாமலையும் பேசி அவர் 100% ஆக்கிட்டீங்க. பத்தாவதுக்கு இல்லை இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அவர் பின்னாடி போயாச்சு. இட்ஸ் என்ன ஒன்று சொல்கிறது, இது மாதிரி என்ன சொல்ல நீங்கள் சொன்னீங்க சீமான் சொன்னாருன்னு சொல்லிட்டு எந்த பொலிட்டிஷியன் வேணால் நான் பொலிட்டிஷியன் யார் வேணால் சொல்லட்டும், அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு நன்றியை தான் நான் சொல்ல முடியும். எந்த அச்சீவர்ஸையும் சரி எந்த ஒரு டாப்பர்ஸையும் இழிவாக ஃபஸ்ட்டு பேசக்கூடாது. அவர் ஒன்றும் இல்லை, அவர் ஒன்றும் இல்லை, ஜீரோன்னு பேசக்கூடாது. நான் இன்றைக்கி சொல்கிறேன் இல்லைங்க, இப்போது கருணாநிதி சார், கருணாநிதி ஐயா வந்து அவரை மாதிரி ஆளே கிடையாது. டிஎம்கேனா கருணாநிதி, கருணாநிதினா டிஎம், கருணாநிதி சார்னால் டிஎம்கேன்னா உலகமே தெரியும். இன்றைக்கி கருணாநிதி சார் இருந்திருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி 40 எனக்கே 40 நானே சொல்கிறேன், 40 உங்களுக்கு தான். அதே மாதிரி ஜெயலலிதா மேடம், ஜெயலலிதா மேடம் இருக்காங்க, ஜெயலலிதா மேடம் இன்றைக்கி இருந்திருந்தா அவங்க சொல்கிற மாதிரி 40 அவங்களுக்கு தான், 46.0 மேடம்க்கு. ஏன்னா அது மாதிரி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ரெண்டு தலைவர் நம்ம உலகத்துக்கு புகழ்பெற்ற தலைவர் கருணாநிதியும் சாரும் சரி ஜெயலலிதாவும் சரி, எம்ஜிஆர் சார் இருந்தார் தட் இஸ் எங்களுக்கெல்லாம் தெரியாது, அவர் இருக்கும் போதனால நாங்கள் பிறக்கலை அது வேறு விஷயம். ஒரு ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு ரெனோவேஷன் எடுத்துகிட்டு வந்தது, ஸ்போர்ட்ஸ்மேனுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது, ஒரு மரியாதை கொடுத்தது ஜெயலலிதா மேடம். ஏன்னா இப்போ இருக்கிற மினிஸ்டர், இப்போ இருக்கிற சிஎம், ஏடிஎம்கே சிஎம் எல்லாருமே மேடம் கிட்டே வந்து ஒரு மரியாதையாக குனிஞ்சு ஒரு மரியாதையோடு தான் இருப்பாங்க. ஆனால் ஸ்போர்ட்ஸ்மேன் நாங்கள் வந்து ஜெயலலிதா மேடம் உள்ள ரைட் ராயெல்லாம் உட்காந்து பேசியிருக்கோம், அந்த ஒரு ஹைப் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் வந்து தமிழ்நாடுலேருந்து தெரிய ஆரம்பித்தது ஜெயலலிதா மேடம்னால தான். அவங்கெல்லாம் இப்போ இருந்திருந்தால் கூட சரி, ஏடிஎம்கே வில் ஸ்வீப் திஸ் எலெக்ஷன். இப்போ வந்து அது மாதிரி ஒரு யங்ஸ்டர் வந்திருக்காருன்னா அண்ணாமலை வந்திருக்காரு. அதனால் எல்லா யங்ஸ்டர்ஸும் சரி இவர் வந்து ஒரு ஹைலி எஜுகேட்டட் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு பாயிண்ட் பிளாங்க் பிளைண்டாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் நான் சொல்ல முடியும், யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. சில பேர் சொல்லியிருக்காங்க டிஎம்கே வில் வின், ஓகே பிஜேபியோ சீமானோ மற்றவங்கள்லாம் ஒன்று கூட வாங்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் ஜீரோ, நோட்டாவுக்கு கீழே போயிடுவாங்க, ஜீரோ போயிடுவாங்க, இவங்கெல்லாம் ஒரு கட்சியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ சொல்கிறேன் அவங்கெல்லாம் 40-40 தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் வாங்காது. அதில் சீமான் சாருக்கும் ஏதோ சான்ஸ் இருக்கும், 1-2 அண்ணாமலை சாருக்கும் இருக்குது. இந்த ஒரு எலெக்ஷன் வந்து இட் வில் பி அ டஃப் டைம் ஃபார் ஆல். அதனால் யாருமே 40-40 100% அது மாதிரி சொல்லாதீங்க, அது மாதிரி கண்டிப்பாக நடக்காது. ஒரு 35 சொன்னீங்கன்னா ஓகே, 30 சொன்னால் ஓகே, 25 சொன்னாலும் ஓகே. இந்த 40-40 நீங்கள் சொல்லும்போது கருணாநிதி சார் இருந்தால் சொல்லியிருக்கலாம், ஜெயலலிதா மேடம் இருந்தால் சொல்லியிருக்கலாம். இப்போ இருக்கிறவங்களை வச்சு 40-40 மனசுக்குள்ளே கூட சொல்லாதீங்க, நடக்காது. ஏன்னா எல்லா யங்ஸ்டர்ஸும் புரிஞ்சிக்கிட்டாங்க, எல்லா யங்ஸ்டருக்கும் தெரியும் யார் பண்ணுறாங்க யார் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து முதல்ல மாதிரி இல்லை. இப்போ வந்து நியூஸ் பேப்பரை எத்தனை பேர் இங்கே பார்க்குறாங்க, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா நியூஸ் பேப்பரும் நியூஸ் பேப்பரை எத்தனை பேர் பார்க்குறாங்க? நியூஸ் பேப்பரை பார்க்குறதோட மொபைலில் இன்டர்நெட்டில் எல்லாத்தையும் பார்க்குறவங்க தான் மோர் தென் 50%.
அதில் எப்போதும் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம்லேருந்து 8 மணி நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மொபைல் வச்சுருக்காங்க. அவங்க பாடத்தை படிக்கிறாங்க, எல்லாம் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், அவங்களது ஸ்போர்ட்ஸ் மேனாக அவங்களோட ஸ்போர்ட்ஸை பார்க்குறாங்க, என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலான்னு. இது மாதிரி பார்க்கும்போது பொலிட்டிக்கல்லையும் பார்க்குறாங்க, என்னடா இது ஒரு ஸ்டண்ட் வருது, யார் இவர் என்ன பண்ணுறாங்க. இன்னொன்று நான் இந்த கண்டிப்பாக சொல்லி ஆகணும், எந்த பார்ட்டியாக இருந்தாலுங்க ஸ்போர்ட்ஸுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க, யார் ஒரு ஹைப் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க. ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதவங்களுக்கு தயவு செய்து ஓட்டு போடாதீங்க. ஏன்னா நம்ம 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கோவிட் வந்ததுலேருந்து எல்லா வீடும் கிராமத்தில் ஒரு வீடுலேருந்து வேர்ல்டில் இருக்க எல்லா வீட்லேயும் ஸ்போர்ட்ஸை பற்றி ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிடுச்சு. எந்த வீட்லேயும் பாருங்கள், நடக்காதவங்க இருக்காங்களா, வயசானவங்க கூட சரி, ஐயோ ஹெல்த் வைஸ் ஒரு நடந்து போகணும், கிராமத்துலையா கிராமத்தில் வயலில் நடந்துட்டு போகணும், சின்ன பசங்களாம் அந்த சின்ன பசங்க 2 வயசுலையா 3 வயசுலையா உடனே அதை ஸ்விம்மிங்க்கு போடுங்க, ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் வந்துடுச்சு. அது மாதிரி வரும்போது அந்த ஸ்போர்ட்டுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் வரும். மற்ற எந்த இதுக்கு மற்ற எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்தா கூட இந்த ஒரு சேஞ்சஸ் வராது. ஸ்போர்ட்ஸ் மேனை ஒரு கண்ட்ரி எந்த அளவுக்கு மதிக்குதோ, ஒரு ஸ்டேட் எந்த அளவுக்கு மதிக்குதோ, அவங்க தான் டெஃபினட்டாக ஒரு ஹெல்த்தி அட்மாஸ்ஃபியர் ஸ்டேட்லேயும் கண்ட்ரிலையும் எடுத்துகிட்டு வர முடியும். அதனால் தயவு செய்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருந்தாலும் சரி, வெட்டரன் ஓட்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸுக்கு யார் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ, எந்த கட்சி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதோ, எந்த தலைவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ, அவங்களுக்கு உங்களுடைய ப்ரெஷியஸ் ஓட்டை போடுங்க. ஈவன் உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க இண்டிபெண்ட் கேண்டிடேட் யாராவது ஸ்போர்ட்ஸுக்கு சம்பந்தப்பட்டு அவர் ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னா அவங்களுக்கு போடுங்க. அதனால் என்னோட ஹம்பிள் அண்ட் பெக்கிங் ரிக்வஸ்ட் ஃபார் ஆல் த ஓட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அண்ட் த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அண்ட் வெட்டரன்ஸ் எல்லாருக்கும், தயவுசெய்து ஸ்போர்ட்ஸ் யார் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ, ஸ்போர்ட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸ் மேனை யார் மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. எந்த இடத்துலையும் நம்மளோட வீடாக இருந்தாலும் சரி, நம்ம நாடாக இருந்தாலும், நம்ம ஸ்ட்ரீட்டாக இருந்தாலும், நம்ம விளையாடுற இடமா இருந்தாலும் சரி, நம்ம போகிறோன்னா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கணும். ஆ இவர் வராருப்பா அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கணும் மக்கள்கிட்டையும் சரி, ஆடியன்ஸ்கிட்டையும், ஸ்போர்ட்ஸ்னால் ஆடியன்ஸ்கிட்டையும், அப்போ அவங்கள கண்டிப்பாக வரவேற்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து அந்த ஸ்போர்ட்ஸுக்காக ஒன்றுமே பண்ணாமல் ரெக்கமெண்டேஷன் அது மாதிரி ஒரு என்ன நீங்கள் பண்ணுமோ, அடிப்படை விஷயம் என்ன பண்ணுமோ அந்த ஸ்போர்ட்ஸுக்கும் சரி அந்த இடத்துக்கும் நீங்கள் பண்ணலைன்னா கண்டிப்பாக அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, எக்ஸ் ஆர் ஒய் ஆர் ஜெட் ஏ. அதனால தான் நீங்கள் அந்தந்த இடத்துக்கு போய், அது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய பிளாக் மார்க். ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் நம்மளையே சேர்க்க மாட்டேங்கிறாங்கன்னா அது வந்து பெரிய ஒரு சாபக்கேடுன்னு சொல்லலாம். அப்போ அதுலேருந்து தெரியுது நீங்கள் ஒன்றும் ஸ்போர்ட்ஸுக்கோ, ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸுக்கோ ஒரு பப்ளிக்குக்கோ நீங்கள் என்ன பண்ணலன்ட்டு. இல்லைன்னா 4 பேர் எதிர்க்காங்கன்னா 6 பேர் வந்து சொல்லுவான், யோ ஏன் அவர் எல்லாம் இது பண்ணியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ நீங்கள் பாயிண்ட் பிளாங்காக எதுவும் பண்ணலன்னு அர்த்தம். அதனால தான் சில இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி அவசியம் பீப்புளுக்கு அதுதான். இப்போ தண்ணி வந்தப்போ என்ன 10 நாள் நான் வீட்டில் முழுங்கிட்டு இருந்தேன், சாப்பாடு கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கலன்னு அந்த டைமில் நீங்கள் போகாமல் இப்போ போயிட்டு அந்த இடத்துல போய் நாங்கள் இது பண்ணிடுறோம் அது பண்ணிடுறோம்னா எவ்ரிபடி வில் பி அகேன்ஸ்ட், தட்ஸ் நேச்சுரல். அங்கே என்ன பண்ணியிருக்கீங்க, அதுதான் நான் இப்போ ஓட்டர்ஸ்க்கும் சொல்கிறேன். உங்கள் இடத்துல அவர் எக்ஸ் ஆர் ஒய் ஆர் இசட், நீங்கள் இந்த ஃபோட்டோவையோ இந்த சின்னத்தையோ வச்சு கூட பண்ணாதீங்க. யார் உங்கள் வீட்டுக்கு உங்கள் இடத்துக்கு யார் நல்லது பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு மனசார தெரியுதோ, உங்கள் வீட்டில் சொல்கிறாங்களோ, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. எங்கேயோ இருந்த ஒரு சின்னத்தை காட்டிட்டு இவங்களுக்கு போடுங்க, என்றைக்கோ ஒரு இதை பார்த்துட்டு இந்த சின்னத்துக்கு போடுங்கன்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் போய் அந்த ஓட்டிங் பேலன்ஸில் உங்கள் ஏரியாவில் தண்ணி வந்தப்போ, கோவிட் வந்தப்போ, இதெல்லாம் வந்தப்போ, நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது யார் வந்து ஹெல்ப் பண்ணாங்களோ, அது உங்கள் வீட்டு ரோடோட ஸ்ட்ரீட் டாகாக இருந்தாலும் சரி,
உங்கள் ஸ்ட்ரீட் பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, கஷ்டத்தில் உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கண்ணை மூடிட்டு ஓட்டு போடணும். இதுதான் என்னோட சின்சியர் அட்வைஸ். ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கும்போது 100 பேர் வருவாங்க, நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது யார் வராங்களோ, யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வாரம் தண்ணியில் இருக்கும்போது ஒரு பிரெட்டு கொடுக்குறான் பாருங்கள், ஒரு நாய் வந்து கவ்விட்டு வந்து ஒரு பிஸ்கட் கொடுத்தா கூட அந்த நாயை உங்களுக்கு மதிப்பு கொடுங்க. அதுதான் என்னோட பாலிசி. நீங்கள் நல்லா வந்துட்டு எல்லாம் சரியாயிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய கார் வாங்கி ஒரு ஆளுக்கு கொடுத்தா கூட அது தேவையே கிடையாது. நீங்கள் அன்றைக்கி அந்த பிஸ்கட் இல்லைன்னா உயிர் போயிருக்கும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் காரை ஓட்டுறதோ பைக்கை ஓட்டுறதோ. அன்றைக்கி யார் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதை பாருங்கள். இன்னொன்று, ஓட்டு போடும்போது கண்டிப்பாக இப்போ என்றைக்கு ஓட்டு போட்டாலும் உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு உங்கள் சர்க்கிள், உங்கள் ஃபேமிலி, உங்கள் சர்க்கிள், அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு நல்லது, ஒரு ஏழ்மையான பட்டவங்களுக்கு எந்த இடத்துலையாவது ஒரு நல்லது பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கு போடுங்க. இந்த பணக்காரங்களுக்கு பண்ணவங்களுக்கு எல்லாம் போடவே போடாதீங்க. என்னோட சின்சியர் அட்வைஸ் அதுதான். அதே மாதிரி பொலிட்டீஷியன் இப்போ வந்து எல்லாருமே தாக்கல் பண்ணியிருப்பாங்க, அவங்களவங்களோட அசட் எவ்வளோ என்ன எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அசட்டு, அதெல்லாம் கரெக்டு தான். ஓட்டு போடுறவங்கன்னு சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் அசட் எல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணது கரெக்டு, நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுறோம். ஆனால் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அசட் எல்லாம் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணதெல்லாம் கரெக்டு கிடையாது. நீங்கள் 100 1/10 ஆஃப் அசட் தான் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இமீடியட்டாக அந்த போஸ்ட்டை வாலண்டரி ரிசைன்மெண்ட் பண்ணிவிட்டு இருக்கிற நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண அமௌண்ட்டை தவிர்த்து வேறு என்னென்ன அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ, என்ன அசட்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை பாயிண்ட் பிளாங்க் மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எழுதி கொடுப்பேன்னு சொல்லுங்கள், சொல்ல சொல்லுங்கள், அவங்களுக்கு ஓட்டு போடுங்க.